வணக்கம் சார். வா சூர்யா. நீங்க ஒரு எழுத்தாளர்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க எழுதுறத கடைப்பிடிக்கிறவர்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்க நான் தயங்கினதே இல்லை. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நான் யோசனை கூட பண்ணி பாக்குறது இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சார் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தப்பு நடக்கிறத பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு தீ உன்னை சுட்டே இருக்குது இல்லை, அந்த தீக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நான். இத்தனை வருஷமா அந்த தீ இருக்கிற இளைஞர்களாக பார்த்து நான் தான் தேடி தேடி போயிட்டு இருந்தேன். ஆனால் இதுதான் முதல் தடவை அந்த தீ இருக்கிற இளைஞன் என்னை தேடி வர்றது. ஐ அப்ரிஷியேட் யூ. படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வன்முறை தீவிரவாதம் போயிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க சரியான வழிகாட்டியா இருக்கணும் சார். அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார். சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானிக்கும். அதை பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும். அதுக்காகவே வாழணும், அதுக்காகவே சாகணும். இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்துட்டா எல்லாரும் ஜெயிச்சிடலாம். வெரி சிம்பிள். Hi Tata, how are you? Hi sweetie, how are you? Yeah, I'm fine. என்ன ரொம்ப நாள் ஆளே காணோம். இது எங்க போக விடுறா? ஒரு நாளைக்கு ஜிம், ஒரு நாளைக்கு பார்க்னு உயிர் எடுக்கறான். ஆமா, என்ன எக்சர்சைஸ் பண்றீங்க நீங்க? ஏ நீங்க போங்கடி, நான் தாத்தாவுக்கு எக்சர்சைஸ் சொல்லி கொடுத்துட்டு வரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் சென்ட்ரல் மினிஸ்டரா, என்னை எவனும் ஒண்ணு பண்ண முடியாது. வைடா போன. நீ மத்திய அமைச்சர், என் கால விழுற, அப்புறம் நாளைக்கு பத்திரிகையில ஸ்டேட் கால சென்ட்ரல் விழுந்துச்சுன்னு கொட்ட எழுத்துல எழுதிட்டு போறா. அண்ணே என்னண்ணே, நம்மள மீறி எப்படி போடுவாங்க? போட மாட்டான்ல. டேய் வரதா, ஊருக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க போறப்ப கூட எனக்கு கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டிருக்கானான்னு பாக்குறவட்டானா? ஆனா எனக்கு 40 அடி கட் அவுட் வச்ச இடத்துல உனக்கு 80 அடி கட் அவுட் வச்சது கூட உனக்கு தெரியாது இல்ல? அண்ணா இதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஏ சிவா ஐயா, நாம பஸ் எரிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்க பஸ் எரிச்சுவானுங்களா? நாம கலவரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்க கலவரம் பண்ணிடுவானுங்களா? அதுக்கு பேர் தான்டா விசுவாசம். இந்த முத்துக்கருப்ப மேல இருக்கிற விசுவாசம். ஆனா உனக்கு இல்லையே. இருக்குண்ண. இல்ல என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஊர்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்னை மத்திய அமைச்சரா உட்கார வச்ச. ஆனா நீ எதிர்கட்சியில சேர்றதுக்கு கோடிக்கணக்கில் பேரம் பேசுறியா? வருதா, தெரியாம பண்றது தப்பு, தெரிஞ்சே பண்றது துரோகம். நீ எனக்கு துரோகம் பண்ண பார்த்தல்ல? வணக்கம் சார். பாயா கலெக்டர், என்ன விஷயம்? 4000 டீச்சர்ஸ் வேலையில பர்மனன்ட் பண்றதுக்கு நீங்க இந்த ஜீவல் ஒரு சைன் பண்ணணும் சார். கலெக்டர், போன ஆட்சியில வேலை கிடைச்சவனுங்களா நான் நிரந்தரமாக்குனா அவங்க எப்படி எனக்கு விசுவாசமா இருப்பாங்க? அவனுங்களெல்லாம் தூக்கிட்டு ஏன் ஜாதிக்காரன், ஏன் கட்சிக்காரனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வா. ஓகே வர. இது சூர்யா, உங்களை மாதிரி ஒரு வேகமான இளைஞன், ஆவேசமான போராளி, ஆரோக்கியமான சிந்தனையாளர். நான் தேடி வைத்த சில இளைஞர்கள் இவங்க தான். குரு, எம்காம். குமார், பிஎஸ்சி. சதா, எம்ஏ.
எல்லாம் எம்ஏ பிஏ. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா, நீங்க எல்லாருமே பட்டதாரிகள். கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் கட்டுக்கோப்பா இருக்கிற நீங்க படிப்பு முடிஞ்சதும் சிதறி போயிடுறீங்க. இதான் இதான் உங்க பலகீனமே. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது யாரும் உங்ககிட்ட வாலாட்டி இருக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் வரவன் போறவெல்லாம் உங்களை எட்டி எட்டி உதைக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை நீடிக்கணும்னா வேலை இல்லா பட்டதாரி அமைப்பை நாம உருவாக்கணும். அமைப்பா புரியலையே சார். என்ன புரியல? ஒரு வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் தருவேன்னு ஒரு எம்எல்ஏ சொன்னா அது தப்புன்னு நான் மட்டும் போய் கேட்டா என்ன புட்டலிடும், 4 பேர் போய் கேட்டா அடிச்சு விரட்டிடும், 40 பேர் போய் கேட்டா அப்படியே மொத்தமா போலீஸ் வேன்ல தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு 2 நாள் கழிச்சு அமைச்சிருவோம். அதே 4000 பேர் போய் கேட்டா இறங்கித்தான் ஆகணும், பதில் சொல்லித்தான் ஆகணும். இது நடக்கணும்னா நம்ம இந்த அமைப்பை உருவாக்கித்தான். இதை செயல்படுத்தணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். எஸ் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு துணையா நிப்போம் சார். உலகில் எந்த நாட்டிலும் போர் நடக்க கூடாது. வாஜ்பாய் விருப்பம். நம்ம பிரதமர் வாஜ்பாய்டா, நம்ம தெருவில இல்லையானே. ஏண்டா அவர் என்ன வார்டு மெம்பரா தெருவில் இருக்கிறது? அவர் டெல்லியில தானே இருப்பாரு. பிரதமரை பாத்துக்கா இல்லையா நீங்க? அவர் பேரு பொட்டாம் மூதேவி. ஒன்ன மாதிரி ஆளுகள் இருக்கனாலதான் நாட்டுல ஜனநாயகம் செத்து பணநாயகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. வண்டி ஒண்ணு பாத்துறோம், பாட்டி அதிகமா விலை சொல்றான், நீங்க பாத்து கொஞ்சம் பேசி முடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன், நீங்களே இப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்க. அண்ணே இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்ன மட்டும் கணிச்சு கூப்பிடுறாங்கல்ல, போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்க. டேய் வண்டியை பத்தி எனக்கு தெரியாதுங்கறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லண்ணே. அவன் என்ன பேசலாம் இவன் என்ன பேசலாம் தெரிஞ்சுக்கணும், குத்து மதிப்பு அடிச்சு கொடுங்க. நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கல, நம்மள வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், செலவு காமல. என்னடா உன்னோட சரி, அந்த ஆள் வண்டி என்ன சொல்றான்? அவன் 15 ரூபாய் சொல்றானே, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 10 ரூபாய் கேட்டோம்னே. ஹலோ, வண்டி என்ன சொன்னீங்க? ஒரே வேலை 15000 ரூபாய் சொல்லிருக்கேன். 15000? பூரா அக்கக்க கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை போய் 15000 ஒண்ணுல தம்பி, 2 போல்ட் நட்ட போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். முதல்ல வண்டி கண்டிஷனா இருக்கா? ஓடுமா? ஓடுமாவா? என்ன வச்சு எழுதுகிட்டு இருக்கு, நல்லா ஓடுங்க. ஓட்டி பார்த்தா வண்டி வாங்குவோம், என்ன சொல்றீங்க? ஓட்டி பார்க்கணுமா? சரி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்க்கலாமா தம்பி? வண்டி ஓட்டி பாருங்க. எதுக்குன்னே ஓட்டிக்கிட்டு அவர் 15000 ரூபாய் சொல்றாரு, நாங்க 10000 ரூபாய் கேட்டோம், நீங்க 12000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்க. 12000 முடிக்கலாமா? முதல்ல ஓட்டி பாருங்க. ஓட்டி பாருங்க. இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனாலதான் ஒண்ணு நிக்க வைக்கிறேன், வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். அப்புறம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு வந்துருவாங்களா? இரியா, வண்டி வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். என்னையா வந்ததுக்கு அப்புறம் போ? எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க?
என்ன ஏமாத்தி எஸ்கேப் பாக்குறியா? உன்ன அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு சாப்பிட்டு